ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபன் கேம் தான் பார்க்க போகிறோம். யூ ஆர் மீ அந்த கேம் தான் பண்ண போகிறோம். இந்த கேம் நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சரி, நம்ம பண்ணோமே, நம்மளது வந்து உன்னை, இப்போ நான், எங்கள் வீட்டுக்காரர், நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம் அப்படின்றது பார்க்கறதுக்காக தான், சும்மா ஒரு ஃபன்காக தான் பண்ணுறோம். இது விளையாட்டு மட்டுமே. ஓகே, வாங்க போலாம், ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, என்ன கேளு சீக்கிரம், யார் ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணது? யார் ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணது? நான் தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு. இவங்களை பார்த்தேன், பார்த்துட்டு ஸ்கூலில் படிக்கிறப்ப பார்த்தேன். பார்த்துட்டு நான் வேலைக்கு போகிறப்ப இவங்களை பார்த்துட்டு, இவங்க என்ன பசங்கிட்ட கேட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு வழியாக லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். அவங்க ஆனால் என் பர்த்டே அன்னைக்கு தான் சொன்னாங்க, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், எனக்குமே பிடிச்சிருந்தது. இருந்தாலும் சரி, ஏன் சீக்கிரம் சொல்லணும் அப்படின்ட்டு தான். இவங்க வந்துட்டு டிசம்பரில் சொன்னாங்க, ஒரு மாதம் தான் ஜனவரியில் வந்து, அதனால அப்படி பர்த்டே அன்னைக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு, இப்போ கல்யாணமே ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு, யார் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க? யார் ரொம்ப கேரிங்? இவர் தான். இல்லை 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 நீ தான் எப்பயுமே, நீ தான் பாசமாக இருக்கும். லக்ஷ்மி தான் எப்பயுமே பாசமாக இருக்கும், கேரிங் ரொம்ப இல்லை. ரொம்ப கேர், என் மேலே ரொம்ப கேர் பண்ணுறது வந்து லக்ஷ்மி தான். அதனால எனக்கு வந்து லக்ஷ்மி தான். லச்சு தக்காளி. ஓகே, நான் தான். ஆமாம், லச்சு தான். இது நான் ஒத்துக்கிறேன். ஒத்துன்னு தானே, உண்மை தானே? உண்மைதான். இருந்தாலும் இப்போ நம்ம லைஃப்லன்னு பார்க்கும்போது, என்ன பாப்பாவை எல்லாரையுமே ஒரு ஹோல் ஃபேமிலியே கேர் பண்ணுறது நீ தானே பண்ணுற, அந்த விதத்தில் நீ தான் அப்படின்னு சொன்னேன். சரி சரி சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு, யார் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுறது? நான் தான். இது உண்மை, இது சொல்லியே ஆகணும். இவங்க தான் எப்போ பாரு, அதை பண்ணணும், இதை பண்ணணும், எதனா ஆகணும். எனக்கு அப்படியானா கிடையாது. இருக்கிற வரைக்கும் இப்போ எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்குமா, அவ்வளோதான். ஆனால் நான் அப்படி கிடையாது. நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு வர்றத வந்து நம்ம இன்றைக்கே யோசிக்கணும்ல. இன்றைக்கி இருக்கிறத மட்டும் யோசிக்கக்கூடாது. ஃப்யூச்சர் எப்படி, இது இப்படி வைக்கலாமா, சேவிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து எனக்கு அது அந்த திங்கிங் தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா நமக்குன்னு ஒரு குடும்பம், ரெண்டு பாப்பா அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரை பற்றி தான் நம்ம திங்க் பண்ணணும்ல. இருந்தாலும் அது ஃப்யூச்சரை பற்றியே பேசினிருந்தாக்கா அப்புறம் ப்ரெசென்ட்டில் ஒன்றுமே இருக்காமல் போயிடல. அதனால தான் நம்ம எப்பயுமே இருக்கிற இடத்துக்கு ஜாலியாக இருக்கணும் எப்பயுமே. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுங்கள், கேளுங்க, கேட்குறத கேளுங்க. எல்லாத்துக்கும் டக்கு 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 டக்குன்னு பதில் வந்துனே இருக்கும். அடுத்து, யார் ரொம்ப லவ் பண்ணுறா ரெண்டு பேரில்? நான் வந்து லவ் பண்ணுறது இல்லை லட்சு, நீ தான். நீ வந்து ரொம்ப நீதான் ரொம்ப பசம் இல்லை, லட்சு தான் எப்பவுமே. லட்சு தான் வந்து ஒவ்வொரு கேரிங்காக இருக்கும், பயங்கரமாக கேரிங். லவ் அதிகமாக இருக்கும், திட்டிக்கிட்டு லவ் அதிகமாக இருக்கும். சண்டையில் தானே லவ் வருது, அதனால தான் லவ் அதிகமாக இருக்கும். ஆனால் லக்ஷ்மி தான், இது ஒத்துக்கணும். லக்ஷ்மி மாற்றிக்கணும். ஓகே, அடுத்தது யார் வந்து அவுட்டிங் அதிகமாக போகலான்னு சொல்லுவாங்க? அவுட்டிங் வந்து அதிகமாக சொல்கிறது நானும் ஒத்துக்குவேன். நான் தான், நான் வந்து அதிக கூப்பிடுவேன். அதே தான், எங்கன போலாமா லட்சு, எங்கன போலாமா, எங்கன போலாமா, எங்கன போலாமா. நம்ம அவுட்டிங் ஜாலியா ஜாலியா போயிட்டு வெளில போயிட்டு வரல, அதனாலதான் வந்து அவுட்டிங் போலாம் கூப்பிடுவேன். ஆனா ஒரு இடத்துக்கு வர மாட்டாங்க, ஏன்னா இவங்க தான் ஃபியூச்சர் யோசிக்கிற மாதிரி, அதனால வர மாட்டாங்க. எல்லாம் கிடையாது, கடை இருக்கிறதெல்லாம் நம்ம கடையை விட்டுலாம் எங்க ஒரு நாள் ரெண்டு நாள் எங்கன்னா வெளியில போயிட்டு வரலாம். இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாது இல்ல, பிசினஸ் முக்கியம் இல்ல. யார் ரொம்ப மொக்கப்படுவா? யார் ரொம்ப மொக்கப்படுவா? எனக்கு மொக்க அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் வந்து நான் கம்மியா பேசுவேன், இவர் அதிகமா பேசுவார், அவ்வளவுதான். அதுக்குதான் மொக்க. மொக்க போடுற அப்படி சொல்ல முடியாது, பேசுறதுல ரெண்டு பேரை விட அவர் தான் அதிகமா பேசுவார். ரொம்ப மொக்க போடுவேன், நான் தான் ஒத்துக்கினேன். அதனால எனக்கு என்ன கிஃப்ட் தந்தி ஆகணும் கண்டிப்பா தரணும். இப்போ வந்து யார் நல்லா ரொம்ப சமைப்பா, சூப்பரா சமைப்பா, சூப்பரா சமைக்கும் போது கண்டிப்பா நானே சொல்லுவேன், நல்ல டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் எல்லாமே. ரொம்ப பிடிக்கும், பிடிச்சது வந்து லட்சுமி கிட்ட வந்து எல்லாமே பிடிக்கும். ஆனா இந்த சாப்பாடு செய்யறது வந்து ரொம்ப பிடிக்கும்,
ஒரு உடம்பு சரியில்லைனா கூட ஒரு சுடு தண்ணி கூட வச்சு கொடுக்க மாட்டாங்க. தெரிஞ்சாதானே அதெல்லாம் பண்றதுக்கு. எனக்கு சிலிண்டர் எப்படி ஆன் பண்ணுன்னு தெரியாது. கத்துக்கணும்ல. கத்துக்கலாம், பொறுப்பா கத்துக்கலாம். கத்துக்கினா தானே செய்ய முடியும். ஒரு இது வரைக்கும் ஒரு டீ கூட போட்டு கொடுத்தது இல்ல. ஒரு நாள் காஃபி போடுறேன்னு சொல்லி ஒரு அரை கிலோ காஃபி பவுடர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாருங்க. இன்னமும் ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்குது அந்த காஃபி பவுடர். ஒரு நாள்ல காஃபி போட்டு கொடுங்க. வீணாச்சா? வீணாவும் பத்திரமா இருக்குது இல்ல, அவ்வளவுதான். எதுக்கு அதை வாங்கிட்டு வர்றது? அதுவும் வேஸ்ட் செலவு. மூச்சு எனக்கும் வரும். ஆனா எனக்கு வந்து வேற விஷயத்துல வர இவங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் இது வந்து பர்ஃபெக்டா இருக்கா இல்ல இல்ல நம்ம டக்குன்னு டென்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் யோசிப்பா இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிறோம் பாரு அப்படின்னு. இருந்தாலும் அந்த வித் செகண்ட்ல வந்து அப்படியே இப்படி ஏறிடும் கோவம். கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே கிடையாது. ஸ்கூல் போற பசங்க கூட பொறுப்பா இருக்கும். அதுல கூட கிடையாது. இந்த எல்கேஜி யூகேஜி பசங்கள சேர்த்திக்க தான் இவரு பொறுப்புன்றதே கிடையாது. நம்ம தானே இருக்கணும். அப்படி இருக்க கூடாது. அப்படிதான் இருக்கணும் இல்ல, அப்படி இருக்க கூடாது. ஒரு 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 குடும்பத்தான் ஒரு பொறுப்பா இருந்தாதான் குடும்பத்துக்கு நல்லது. அடுத்த கேள்விக்கு மாட்டுவேன். அடுத்த கேள்விக்கு மாட்டுவேன். யார் ரொம்ப சோம்பேறி? நான் தான். ஆமாங்க. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க நீங்க? இவங்க 8 மணி தான் எந்திரிப்பாங்க. ஆமா, அந்த அளவுக்கு சோம்பேறி, ரொம்ப சோம்பேறி. அதுக்கப்புறம் வேலை ஃபாஸ்டா போயிடும். ஆனா எந்திரிக்கிறது மட்டும் 8 மணி தான் எந்திரிப்பாங்க. எழுந்திருக்கிறது தான் அதுதான் எனக்கு வாழ்க்கையில இருக்கிற பெரிய டாஸ்க். கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷத்துலயும் ஒரு நாள் கூட சீக்கிரம் எழுந்ததுல எப்பயோ ஒரு டைம் எந்திரிப்பாங்க. அதால கணக்குல வச்சுக்கிட்டது எழுந்திருக்க முடியலைங்க. நான் என்ன பண்றது? நானும் எவ்வளவு ட்ரை பண்றேன். இப்போ நிலா ஸ்கூல் போறதால தான் எழுந்திருக்கிறோம். 7:30 மணிக்கு வேனுக்கு 7 மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும். அந்த ஹாஃப் அன் அவர்ல இருந்து 3 மணி நேரம் அதுலயும் அடிச்சு பிடிச்சி பாதி லெட்டும் போய் விட்டு வருவேன். பாதி வழியில போய் வண்டியை நிறுத்த சொல்லி கூட்டு வருவேன். முடியல, என்ன பண்றேன். அடுத்த நெக்ஸ்ட் வந்து யாரு சாரி அதிகமா சொல்லுவா? சாரி 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 நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன் சாரி. இல்ல இல்ல, நீ எதுக்கு சாரி கேக்குற? எவ்வளவு நான் நிறைய விஷயம் இது பண்ணிட்டு நான் சாரி கேட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சாரி வச்சு அப்படி சொல்றேன். அவங்க ஆனா அந்த கோவத்துல அப்படியே இருப்பாங்க. அந்த கோவத்துல இருந்து வெளில வர மாட்டாங்க. அவரு வந்துட்டு உடனே கேட்டுருவாரு. தப்பே தப்பே நானே தப்பு பண்ணிருந்தாலும் அவரு சாரி லட்சம் அப்படின்னு அவரு ஒத்துக்குவாரு. நான் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேன். அதிகமா எடுப்பா? கண்டிப்பா நான் தான் எடுப்பேன். ட்ரெஸ் நான் நிறைய எடுப்பேன். ரொம்ப மோசம் ட்ரெஸ் எடுக்கிறதுல. நான் 10 வருஷத்து ட்ரெஸ் எல்லாம் இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ் கூட இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இவரை கேளுங்க, இப்ப கூட போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாரு. அப்படி அந்த ட்ரெஸ் எதுக்கு ட்ரெஸ் போறது? கிளம்பா பாருங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணலச்சே, அப்படி ட்ரெஸ் பண்ணலச்சேன்னு. ஐயோ, இல்ல அப்படி தான இருக்கணும். ஆல் பாதி ஆடை பாதி, ஆல் பாதி ஆடை பாதி. அது கொஞ்சம் நல்லா நல்லா ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் அழகா அப்படி போலாம்ல. அப்படி அப்பதானே இந்த சமுதாயத்துல மதிப்பாங்க. யார் வந்து குளிக்காம இருப்பாங்க? நான்தான். இவங்களுக்கு தண்ணிக்கு வந்து ரொம்ப தூரம், ரொம்ப தூரம் தண்ணிக்கு இவங்களுக்கு ரொம்ப தூரம். குளிக்க மாட்டாங்க. ஆனா
நெவர். அது வடிவேல் ஒரு படத்துல போயிட்டு தண்ணி விரல்ல தொட்டு பாப்பாருங்களா, அது போல இல்ல என்னதான் அப்படி இப்பெல்லாம் தெரிஞ்சிட்டேன். சாப்பாடு நல்லா செஞ்சாக்கா சாப்பாடு வீட்லயே இருந்தா கூட இங்க எங்கன்னா ஹோட்டல்ல போட்டாங்கன்னா போதும் வச்சு அங்க சாப்பாடு நல்லா இருக்கு, போய் வாங்கிட்டு வரவா. அது கொஞ்சம் சாப்பாடு 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 சாப்பிடறதுக்காகவே நல்ல சாப்பாடு இருந்தாங்கன்னா எங்க போய் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். நல்ல சாப்பாடு அது வந்து பார்த்து பண்ணு பார்த்தா நான் தான் நல்ல சாப்பாடு இருந்தாலும் எங்க போய் சாப்பிடுவேன். அவர்தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், யாரு அதிகமா செலவு பண்ணுவா? அவர்தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ப்ரெசென்ட் பத்தி யோசிக்கிறவங்களும் ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறவங்களுக்கும் அதான் அதிக செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும், தேவையில்லாத விஷயத்த கூட செலவு பண்ணுவாங்க. ஒன்று இப்போ நமக்கு தேவை அப்படின்னா தான் நம்ம போய் வாங்குவோம். ஒரு பொருள் தேவையா இருக்கும், இப்போ வாங்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அதை போய் அப்பயே வாங்கிட்டு வருவாரு. இல்லை வாங்கணும் முடிவு பண்ணிட்டு வாங்கிடுவோம், நமக்கு வேற செலவு இருக்கும்ல அதை பார்க்கலாம்ல, அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. போய் அந்த பொருளை வாங்கியே ஆகணும், 100 ரூபாய் பொருளை கூட போய் 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருவாரு. அந்த அந்த அளவுக்கு செலவு பண்ணுவாரு. காசு பேச மாட்டேன், அந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன். குட்டி பாப்பா வேற வந்துட்டாங்க, தூங்கி இருந்தாங்க, அப்படி அழுதுனே வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கிட்ட இருந்து வேற எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ